எப்படி இருக்கீங்க நான் தான் ஷாலினி இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பொங்கல் सेलिब्रेशन vlog சோ இன்னைக்கு நம்ம முதல்ல பொங்கலுக்கான प्रिपरेशन எல்லாத்தையும் பார்க்க போறோம் and நாளைக்கு காலையில பொங்கல் सेलिब्रेशन பார்க்க போறீங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஓகே गाइस இங்க பாத்தீங்களா நான் பின்ன தோடேன் நம்பர மாதிரி இருக்குதே நான் பின்னதே இது வந்து அப்பா பின்னாரு ஓகே சோ இப்போ வந்து தோரணம் எல்லாம் பின்னிக்கிட்டு இருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா என் கையில தோரணம் இருக்கு தோரணத்தை இப்படி தான் பின்னுவாங்க சோ இங்க நிறைய தோரணம் பின்னி வச்சிருக்காங்க அதெல்லாம் முதல்ல பாருங்க இந்த தோரணம் எல்லாத்தையும் பின்னது யாருன்னு பாத்தீங்கன்னா அப்பாவும் அப்புறம் நம்மளுடைய கேமராமேனும் தான் இன்னும் கொஞ்சம் தோரணம் வந்து எடிட்டர் கிட்ட இருக்கு அதையும் பாருங்க இப்போ பாதி வேலை முடிஞ்சிச்சு மீதி இருக்கிற வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா வீட்டு வாசல்ல எப்படி அலங்காரம் பண்ணிருக்காங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க மாயில எல்லாம் ரெடி ஆயிருச்சு வீட்டு வாசல்ல முழுக்க அலங்காரம் பண்ணியாச்சு அது எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம் प्रिपरेशन எல்லாம் முடிஞ்சிருச்சு இதோட நாளைக்கு காலையில பொங்கல் सेलिब्रेशन நம்ம பார்க்க போறோம் சோ இந்த வீடியோ நாளைக்கு காலையில கண்டினியூ ஆகும் Hi guys, எல்லாருக்கும் முதல்ல ஹேப்பி பொங்கல் அண்ட் இங்கே வந்து பொங்கல் நம்ம வீட்டில் பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ பொங்கல் பொங்கல் ஷார்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்படியே எக்ஸ்க்ளூசிவாக வந்துட்டுருக்கு நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மலேசியாவில் நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பொங்கல் வைக்கிறோன்றது பொங்கல் வெச்சிக்கிட்டே இருக்காம சீக்கிரமா பொங்கல் ரெடி ஆகி நம்மள சாமி கும்பிட போயிடுவோம் அண்ட் இந்த டைம்ல வந்து என்ன சொல்ல விரும்புறேன்னா நம்ம எடிட்டர் பக்கத்திலே இருக்காங்க அவங்க போய் அப்படியே பாருங்க ரொம்ப அழகா சூப்பரா ரெடி ஆயிருக்காங்க ஓகே என்ன சொல்ல விரும்புறேன்னா இந்த தை திருநாள் வந்து நம்ம எதுக்கு கொண்டாடுறோம்னா உழவர்கள் சூரியனுக்காகவும் உழவர்களுக்காகவும் மெயினா அவங்க பெருமைப்படுத்துற விதமாக தான் வந்து இந்த தை திருநாள் கொண்டாடுறோம் ஸோ இந்த நேரத்தில் வந்து நமக்காக நமக்கு சாப்பாடு போடுறதுக்காக அங்கே உழைக்கிற எல்லா விவசாயம் பண்ணுற எல்லா விவசாயிகளுக்கும் நன்றி எல்லாருக்குமே தை திருநாள் நல்வாழ்த்துக்கு என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமெடி பண்ணலையே கட் பண்ணிடு
இப்போ வந்து பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு நம்ம இப்போ என்ன பண்ணப்போறோம் வீட்டுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கு அப்புறம் நான் திரும்பி வரேன் சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சாச்சு பயங்கரமா பசிக்குது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறோம் எங்க அம்மா வித்தியாசமா என்னமோ செஞ்சிருக்காங்க அங்க பாருங்க பொங்கல் இருக்கு தோசை இட்லி பச்சை பீருண்டை இது வந்து கேசரி தக்காளி சட்னி அப்புறம் சாம்பார் இதுதான் வந்து இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு நான் எல்லாம் சாப்பிட போறேன் நீங்களும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சா வீட்டுல என்ன சமைச்சிருக்காங்களோ அதை போய் சாப்பிடுங்க தோசை எனக்கு இட்லி வைக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா எனக்கு இட்லி பிடிக்காது தோசை தான் பிடிக்கும் பொங்கல் கேசரி இன்னைக்கு எல்லாம் எனக்கு பிடிச்ச ஐட்டமாவே இருக்கு இட்லியை தவிர உருண்டை பச்சை பேர் உருண்டை சட்னி அண்ட் சாம்பார் எல்லாம் சேர்த்து பண்ணிட்டாங்க இப்போ முதல்ல வந்து டேஸ்ட் பண்ணுவோம் பொங்கல்லேருந்து ஆரம்பிப்போம் இன்னைக்கு பொங்கல்ன்றனால சுடுது பொங்கல் நிட்டோம் ஸோ டேஸ்ட் பண்ணுறேன் उ இட்லியும் தோசையும் ஒரே மாவுல தானே சொல்றவங்க வந்து உனக்கு இட்லி பிடிக்க மாட்டேன் தோசை பிடிச்சிருக்க ஏன்னா தோசை நல்லா ரவுண்டா எலும்பா என்ன மாதிரி இருக்கு இட்லி ரொம்ப குண்டா இருக்கு அதனால எனக்கு இட்லி பிடிக்காது இப்போ வந்து சட்னியோட தோசை சாப்பிடுவோம் நல்லா இருக்கு சட்னி சூப்பரா இருக்கு இப்போ வந்து சாம்பாரோட தோசை இப்போ நான் இந்த விருந்தை நல்லா என்ஜாய் பண்ண போறேன் இதோட இந்த பொங்கல் விளாக் முடியுது சோ உங்க எல்லாருக்கும் மறுபடியும் ஹாப்பி பொங்கல் இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் பட்டன் பை 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 பை